ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று தத்தாத்ரேய ஜெயந்தி. அதனால ஸ்ரீ தத்தாத்ரேயர் பற்றியும் கல்வியும் ஞானமும் வழங்கக்கூடிய தத்தாத்ரேயர் காயத்ரி மந்திரமும் திருஷ்டி தோஷங்கள் விலகி மன அமைதி உண்டாக்கும் ஸ்ரீ தத்தாத்ரேய சாந்தி மந்திரமும் பார்க்கலாம். சிவன் விஷ்ணு பிரம்மா என்ற மும்மூர்த்திகளின் அம்சமான ஸ்ரீ தத்தாத்ரேயர் நீதிநெறிகளை காக்கவும் மனிதர்களை நல்வழிப்படுத்தவும் ஞான குருவாக அவதரித்தவர். ஆன்மீக நூல்கள் அவரை ஸ்ரீ குரு தேவ தத்தா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறது. நித்திய சிரஞ்சீவியான இவரை இன்று இந்த தத்தாத்ரேய ஜெயந்தியில் வணங்க ஞானமும் அமைதியும் பெறலாம் என்பது நிச்சயம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் என்ற ஊர் அவரது அவதார தலமா சொல்லப்படுறது. தானுமாலயனின் வடிவமே தத்தாத்ரேயர் அம்சம்தான் என்றும் சொல்லப்படுறது. சுசீந்திரம் தானுமாலய சுவாமியை வணங்கினால் ஸ்ரீ தத்தாத்ரேயரை வணங்கிய பேரு கிடைக்கும். சிறந்த ஞானமும் கல்வியும் பெற விரும்புவோர் இந்த நன்னாளில் ஸ்ரீ தத்தாத்ரேயரை வணங்க அனைத்து பேர்களையும் பெறலாம். பிறந்தது முதலே ஞான வடிவாக விளங்கிய தத்தாத்ரேயர் வேத உபன்யாச ஞானியர்களுக்கு சத்குருவாகவும் பிரம்ம யோகியர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து வந்தார். பரசுராமரால் அழிக்கப்பட்ட காத்த வீரியாஜுனன் இவரது சீடரே. காணாமல் அல்லது திருடு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க இன்றும் நாம காத்த வீரியாஜுன மந்திரம் ஜபிக்கிறத பார்த்திருக்கலாம். இந்த மந்திரத்தின் பிதாமகர் ஸ்ரீ தத்தாத்ரேயரே. பரசுராமருக்கு இவரே குருவாக இருந்து ஸ்ரீ வித்யா உபாசனை உள்ளிட்ட மந்திரங்களை கற்றுக் கொடுத்தவர். மனம் போன போக்கில் எந்த வெளிப்புற அடையாளங்களும் இன்றி தூய மனத்தினராய் நிஜமான துறவியாக இருந்தவர் தத்தாத்ரேயர். அவதாரங்களில் சிறந்த அவதாரம் என்று வியாசரால் வணங்கப்பட்டவர் இவரது தத்தாத்ரேய சாந்தி மந்திரம் மன அமைதி உண்டாகவும் திருஷ்டி தீவினைகள் விலகவும் ஜபிக்கப்பட்டு வருகிறது. கஷ்டங்கள் விலகுகிறது, பயம் நீங்குகிறது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது தத்தாத்ரேய சாந்தி மந்திரம். அனசூயா தேவி மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக்கி பாலூட்டிய பொழுது அங்கு வந்த அவரின் கணவர் அத்ரி மகரிஷி அந்த குழந்தைகளை அனைத்து ஒரே உருவாக உருவாக்கினார். அந்த உருவே ஸ்ரீ தத்தாத்ரேயர் அவதாரமானது. எளிமையின் வடிவமான ஸ்ரீ தத்தாத்ரேயரை இந்த நன்னாளில் வணங்கி தத்தாத்ரேயர் காயத்ரி மந்திரம் சொல்ல ஞான அருள் பெறலாம். ஸ்ரீ தத்தாத்ரேயர் காயத்ரி. ஓம் திகம்பராய வித்மகி அவதூதாய தீமகி தன்னோ தத்த பிரச்சோதயாத். ஓம் திகம்பராய வித்மகி அவதூதாய தீமகி தன்னோ தத்த பிரச்சோதயாத். ஓம் தத்தாத்ரேயாய வித்மகி யோகீஸ்வராய தீமகி தன்னோ தத்த பிரச்சோதயாத். ஓம் தத்தாத்ரேயாய வித்மகி யோகீஸ்வராய தீமகி தன்னோ தத்த பிரச்சோதயாத். இதுதான் காயத்ரி மந்திரம். ஸ்ரீ தத்தாத்ரேயரை நினைத்தாலே நமது பாபங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்கின்றனர் பக்தர்கள். இவரை முறையாக உபாசித்து வணங்கி தொழுதால் ஞானமும் யோகமும் கைகூடும் என்பது உறுதி. மனோதிடமும் பெருகும் என்பது நம்பிக்கை. நாம இப்போ தத்தாத்ரேயர் சாந்தி மந்திரம் பார்க்கலாம். ஸ்ரீ தத்தாத்ரேய சாந்தி மந்திரம். நமஸ்தே பகவன் தேவ தத்தாத்ரேய ஜகத் பிரபோ சர்வ பாதா பிரசமணம் குரு சாந்திம் பிரயச்சமே அனுசூயா சுத ஸ்ரீஷக ஜனபாதக நாசன திகம்பர நமோ நித்யம் துப்யம் மே வரதோ பவ பூத பிரேத பிசாச்சாத்யா யஸ்ய ஸ்மரண மாத்ரதஹ தூரா தேவ பலாயந்தே தத்தாத்ரேயம் நமாமிதம் யன்னாம ஸ்மரணாத் தைன்யம் பாபம் தாபம் ச நஷ்யதி பீத்தர்க்ரஹார்த்தி துஸ்வப்னம் தத்தாத்ரேயம் நமாமிதம் தத்ருஸ்போடக குஷ்டாதி மகாமாரி விஷூச்சிகாஹ நஷ்யந்த்யன்யேபி ரோகாஷ்ச தத்தாத்ரேயம் நமாமிதம் சங்கஜாதேஷ காலோத்தா தாபத்ரய சமுத்திதாஹ சாம்யந்தி யத் ஸ்மரணதோ தத்தாத்ரேயம் நமாமிதம் சர்ப விருஷ்சிக தஷ்டானாம் விஷார்த்தானாம் ஷரீரினாம் யன்னாம சாந்திதம் சீக்ரம் தத்தாத்ரேயம் நமாமிதம் த்ரிவிதோத்பாத சமணம் விவிதாரிஷ்ட நாசனம் யன்னாம க்ரூர பீதிக்னம் தத்தாத்ரேயம் நமாமிதம் வைர்யாதிக்ருத மந்த்ராதி பிரயோகாயஸ்ய கீர்த்தனாத் நஷ்யந்தி தேஹ பாதாஷ்ச தத்தாத்ரேயம் நமாமிதம் யச்சிஷ்ய ஸ்மரணாத் சத்யோ கத நஷ்டாதி லப்யதே யஶ்ச மே சர்வ தஸ்ராதா தத்தாத்ரேயம் நமாமிதம் ஜயலாபயஷ காம தாதுர் தத்தஸ்ய யஸ்தவம்
போகமோக்ஷப்ரதஸ்யேமம் படே தத்த பிரியோபவேத் தேவநாத குருஸ்வாமின் தேசிக ஸ்வாத்மநாயக த்ராஹி த்ராஹி கிருபா சிந்தோ பூர்ண பாராயணம் குரு இதி ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரிய வர்ய ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி விரசித ஸ்ரீ தத்தாத்ரேய சாந்தி ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.